பல வெற்றி படங்களை இயக்கிய கௌதம் மேனன் முதல் முதலா கோலிசோடா படத்துடைய இரண்டாம் பாகத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துலையும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாவக்கதைகள் ஆந்தாலஜி படத்துலையும் வான்மகள் அப்படிங்கிற குறும்படத்தை இயக்கியும் நடிச்சிருந்தார். இந்த நிலையில் சிம்புவுடைய பத்து தள படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் நடிக்கிறாருன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2017 கன்னடத்தில் நாரதன் இயக்கத்தில் சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளி உள்ளிட்டோர் நடிப்பில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற படம்தான் மஃப்டி. இந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கையும் நாரதன் தான் இயக்கிட்டு இருந்தார். தொடர்ந்து தாமதமானதால் தனது அடுத்த படத்தில் பிஸி ஆயிட்டார் நாரதன். இதனால் மஃப்டி தமிழ் ரீமேக் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் கிருஷ்ணா ஒப்பந்தம் செய்யப்பட்டு மறுபடியும் படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. பத்து தள என்று பெயரிடப்பட்டிருக்க இந்த படத்தில் நடிகர் சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கலையரசன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்ருக்காங்க. தற்போது மாநாடு படத்தில் கவனம் செலுத்தி வரும் சிம்பு அதை தொடர்ந்து பத்து தள படத்துக்காக தேதிகளை ஒதுக்கியிருக்காரு. இந்த படத்தோட இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் ஒப்பந்தம் செய்யப்பட்டு சமீபத்தில் ஃபஸ்ட் லுக்கும் வெளியிடப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்று வருது. தற்போது வெளியாகி இருக்க தகவல் படி கௌதம் வாசுதேவ் மேனன் பத்து தள படத்தில் வில்லனாக நடிக்கிறாருன்ற தகவல் வந்திருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடித்தாவே அந்த படத்துக்கு ஏகபோக வரவேற்பு கிடைக்கும். அதுலேயும் சிம்புவுக்கே வில்லனாக கௌதம் மேனன் நடித்தா சொல்லவா வேணும், சிம்பு ரசிகர்கள் செம ஜாலி தான்.